பெண்கள் தாய் தங்கை சகோதரர்களை கை வச்சேனா புரட்சி கிளம்பு வண்டி வச்சு கடத்திருக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணும் கவர்மெண்ட் கேட்ட மாதிரி வேண்டாம் வச்சு கடத்திருக்கு கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கன்னு கேட்பாரு. அதே மாதிரி பீரங்கியெல்லாம் வச்சு ஜெயிச்சிருக்கும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கன்னு தான் கேட்டான் மாதிரி. நமக்கு இங்கிலீஷ்காரன் எதிரி, அதனால எதிரியுடைய எதிரி நண்பன் பிரெஞ்சுக்காரன் சப்போர்ட் பண்ணாங்க நம்மளுக்கு பாருங்க. ராபர்ட் கிளைவ் ஒரு ஒரு அடிதடி ஒரு 420 பிக் பாக்கெட் அடிக்கிறேன் லண்டன்ல வந்து ஒரு கிரிமினல் அவர் ரெக்கமெண்டேஷன்ல தானே கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க என்ன 3 மாசமா செஞ்சிருக்காங்க அந்த மெடலை மட்டும். அவர் வாழ்க்கையிலே முதல் ஒரு சோல்டர்ல குண்டடி போட்டது இந்த துறையூர் பொருளில் தான் போகிற போக்கில் அடிச்சுட்டே போயிருக்கான். அவன் வந்து திருவான்மூர் வந்து சேரான் கடைசியில் திருவான்மூர் தான் மெயின் ஹெட் குவார்டர்ஸ். வடிவேல் மாதிரி நம்ம பேசாமல் போயிருக்கலாம். ஊரே வெடிகிடுவதும் ஒரு ஒரு இனம் தனிமையாக வாழ்ந்துட்டே இருந்தது என்ன. ஃப்ரெஞ்சு சார்பாக 5000 தமிழன் செத்துட்டு இருக்காங்க, இங்கிலீஷ் சார்பாக 5000 தமிழன் செத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வெடிக்க பார்த்துட்டு தண்ணி அடிச்சு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அப்பயே சுங்கச்சாவடி வந்திருக்கேன் டோல்கேட் இப்போ தான் நீ ஆச்சரியப்பட்டு திட்டுறீங்க டோல்கேட் சண்டை அடிதடியெல்லாம் பார்க்குறீங்க இது தான் பண்ணியிருக்காங்க என்ன. இதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து வீரவண்ட கட்டம் ஃபேமிலி ஒன்றுக்கு இருந்தால் வரி வாங்கிடுவாங்க. கப்பம் கிஸ்தி கிரி இதெல்லாம் சிவாஜி கணேசன் சக்திகாந்தம் செய்யறது வசனத்தை பேசி உண்மையை மறைச்சிட்டிங்கப்பா. உண்மை அதுவும் இல்லை போராளி தான் எவ்வளோ செஸ் போர்டு மாதிரி இந்தியாவுக்கு கிரிக்கெட் மாதிரி ஆடிருக்காங்க அடிச்சு நம்மளுக்கு பந்து மாதிரி உருண்டு உருண்டு சுற்றிருக்காங்க. திருமலாக்கரோட போரில் பெரிய பெரிய தளபதிகள்லாம் மூக்கறதாங்க மைசூர்காரங்க அது தெரியுமா உங்களுக்கு அது மூக்கர் போர்னே பேர். அங்கே பரிதாம தான் பார்த்தேன் வேலைப்பட்ட பயலுக்கு 4 அடி 3 அடி இருந்துக்கிட்டு கத்திக்கம்பு தூக்கிட்டு அலையிற டே துப்பை இங்கே டுப்பு நடிச்சா செத்து போயிடுவேன் சத்தம் கேட்கலும் செத்து போயிடுவேன். இப்போ லாலி வந்துட்டு போன கதையை சொல்லுவேன். லாலியும் கவர்னர் பீகாட்டும் ஒன்றா உட்காந்து சென்றிருக்கேன் இங்கே சண்டை நடந்துட்டுருக்கு வயலண்ட்டான வார் எதாவது செஞ்சாச்சு போட்டில் போட்டுக்கு உள்ளே பிரிட்டிஷு பீரங்கோட உட்காந்துருக்கேன் துப்பாக்கோட உட்காந்துருக்கேன் வெடிமருந்து இருக்க வரை இவங்க பயங்கரமாக சுடுவாங்க. வெடிமருந்து சுட்டாச்சுன்னா சைலண்ட்டாக எல்லாரும் உட்காந்துக்கிடுவாங்க மரத்துக்கில் இதானே பண்ணியிருக்காங்க. இப்படி தான் யூஸுக்கான உட்காந்து அடிபட்டான் கத்தி கம்பளம் எடுக்கிறதுல என்ன பீரங்க டமால் டுமால் டமால் சுட வேண்டியது வெளுக்கு வந்து செத்து விழுந்துகிட்டு இருப்பான். பக்கத்தை வந்துட்டேன்னா சாஃபா ஆஃப் ஆயிடுவாங்க கத்தி கம்பு வச்சுருப்பாங்க அவன் தான் கத்தி கம்பு எடுத்து போராடுவான். பழையக்காரன் இவங்க அப்படியே எஸ்கேப் தான் வெடி மருந்து இல்லைன்னா வீணா போனாங்க வச்சுக்கோங்க. 18 அடி நீள ஈட்டியை பார்த்து நாங்கள் பயந்தோம் அப்படின்னு எழுதியிருக்கான் வெள்ளக்காரன். இங்கிலீஷ்காரன் அரண்டு பேர் ஈட்டிக்காரங்களை பார்த்தா பர்டிகுலராக சொன்னால் அந்த கலர் படை தான் கல்லூரி சொன்னான் அவன் தான் அந்த படையை சேர்ந்தவர்கள். மரவர் படையும் ஒன்று இருந்தது நாக்கர் படம் இருந்தது கொங்கு படம் இருந்தது எல்லா படம் கொங்கு வேலையாலும் பவர்ஃபுல் படம் வச்சுருந்தாங்க தீரன் அடைய அப்போ மிரட்டக்கூடிய படம் கொங்கு தீரன் சின்னமலை சாதனால கிடையாதுனே கொங்கு படை என்பது ஏன்னா வீர மனிதனுக்கு இயல்பானதுனே நம்மளே ஜாதியை வச்சு ஒட்டிக்கிட்டோம் கூட போங்கடா லூசு சண்டை போட்டு நாசமாக போங்கடான்னு சில பேர் வேலை பார்த்துட்டு இருந்தவர் பொறுமையாக அவன் தான் புத்திசாலி கடைசியில் புத்திசாலி வடிவேல் மாதிரி நம்ம பேசாமல் போயிருக்கலாம். ஊரே வெடிகிடுவதும் ஒரு ஒரு இனம் தனிமையாக வாழ்ந்துகிட்டே இருந்தது என்ன. சச்சா பெரிய செக்ஷன் பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து எப்பயுமே வாரியரை தவிர மீது பப்ளிக் வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் நல்லா வச்சுருந்தான். ஏன்னா அவனுக்கு பப்ளிக் தேவை அவனுக்கு தச்சர் ஒட்டர் குறவர் பானை செய்கிறவங்க ரொம்ப வேணும் அவனுக்கு. ஏன்னா மக்கள் இல்லாத நாடு சுடுகாடுன்னு அவனுக்கு தெரியும். அவன் ஒரு வாரம் எடுத்து ஒரு இடத்து ஜெயிச்சோன்னு உடனே டிக்ளேர் பண்ணுவான் சாயந்தரம் குதிரையில் வருவாங்க என்ன நடந்தது குதிரை வந்து டிக்ளேர் பண்ணுறது இந்தமாரி இந்த பாளையத்துக்கு நவாபு இப்போ இந்த அந்த பாளையத்தினுடைய சொந்தக்காரரான XY எவரோ ஒருத்தர் அவர் இறந்துட்டார் நாங்கள் அவர் கொண்டுட்டோம் தூக்கு போட்டோம் முன்னாடியே இனிமேல் அவர் பேரை யாரும் உச்சரிக்காதீங்க அவரை மறந்துடுங்க எங்களை ஏற்றுக்குங்க நாங்கள் உங்களை பாதுகாப்போம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி செஞ்சுருக்காங்க. இஷ்டத்துக்கெலாம் வரி வாங்க மாட்டோம் உங்கள் நிலை என்னமோ அதை அளந்து அதுக்கேற்ற வரி கொடுங்க போதும் நஞ்சை இறந்தால் நஞ்சை கொடுங்க புஞ்சை இறந்தால் புஞ்சை கொடுக்க வரி கொடுங்க சிஸ்டம்னால் கொடுங்க இல்லை கொஞ்சம் லேட்டாக கொடுங்க லேட்டாக கொடுங்க அவனை மாரி ஒன்றுக்கு இருக்கிறது வரி இது திருமண வரி இந்தமாரி நான் போட்டு அவனை சாகடிக்கலை மக்கள் ஒரு ஸ்டேஜில் ரிலீஃப் ஆகிட்டாங்க. அப்புறம் தான் அன்னியன்ட்ட வடிகட்டணுமான்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது சுதந்திரம் எழுச்சி வந்தது பின்னாடி தான் வந்தது நீங்கள் படிச்சுக்கணும். சுதந்திரம் எழுச்சி அப்படின்றது அந்த டாப்பிக்கே வேறு சுதந்திர போராட்டம் என்பது வேறு சுதந்திர எழுச்சி வேறு சுதந்திர வேட்கை வேறு எல்லாம் தனித்தனித்தனியான விஷயம் எல்லாருமே இங்கிலீஷ்காரன் அட்ஜஸ்ட் பண்ணி அரண்டு போனவங்க தான் ஒரு ஸ்டேஜில் மிகுண்டான். எப்போ தெரியுமா நிறவெறின்னு உன்னுள்ள வரும் உன்னைய நாயும் இந்தியனும் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு வச்சாமல் இங்கிலீஷ்காரன் ஒரு ஸ்டேஜில் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தது புரிஞ்சுக்கணும். நீங்கள் பதிவு நீங்கள் இந்தாங்கில் பார்க்கணும். 1857 சிப்பாய் மியூட்டினி என்ன இப்போ நடந்தது அது வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு தானே இருந்தோம் அது வரைக்கும் சம்பளம் தானே கொடுத்துருவோம் மங்கள் பாண்டே சம்பளம் தானே வாங்கிட்டு இருந்தோம் மாதம் 22 ரூபா இங்கே வந்து 7 ரூபா சம்பளம் அதில் குதிரைக்காரனுக்கு 22 ரூபா என்ன துப்பாக்கி தீட்டு போகிறவனுக்கு 15 ரூபா நடந்து போகிறதுக்கு கத்து தீட்டு போகிறவங்க 7 ரூபா சம்பளம் பிரிட்டிஷ் ஃபிக்ஸ் பண்ணது. இந்த பொட்டை மாற்று காதை மாற்று கடுக்காமல் போடாதுன்னு சொன்னால் தானே கோவம் வந்துச்சு உங்களுக்கு அது வரைக்கும் இங்கிலீஷ் நல்லா வந்தானே உனக்கு ஏன் இங்கிலீஷ் அவனுக்கு என்ன எழுதுனா டிஸ்ஒபீடியன்ஸு கீழ்படியா மெயின் எழுதுனா நீங்கள் புரட்சின்றீங்க அதில் சண்டை போட்டுக்கிற என்ன சேர்க்கல ஒன்றை சேர்க்கலன்னு பல பேர் சண்டை போடுறான். இது 1857 சொல்கிறேன் சிப்பாய் மியூட்டினியை மீரட்டில்
அதானே இந்தியா முதல் சுதந்திர போட்டேன்னு சொல்கிறீங்க. அதுதான் முதல் சுதந்திர போட்டு அதை எழுச்சி, அதெல்லாம் உண்மை. ஆனால் அவன்கிட்ட வேலை காத்த நம்ம தானே எடுத்து அவனை சுட்டோம், மங்கள் பண்ண சுட்டார், சம்பளம் தானே வாங்கிட்டு இருந்தேன், பொட்டு அழினும் கோவம் வந்துருச்சு, உன் மதத்தில் கை வச்சோன்னு கோவப்பட்டேன், சுட்டுட்டு அதுக்கு மத வரைக்கும் அவன்கிட்ட சேலரி. இதனால தான் பிரிட்டிஷ்காரர் எழுதும்போது இது புரட்சி கிடையாது கலவரம், ஏன்னா அப்புறம் என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க, இதுக்கு பேர் டிஸ்ஓபீடியன்ஸு, கீழ்ப்படியாத்தனம், இது அட்ராசிட்டி, தப்பு அப்படின்னு திருப்பி சுட்டான். ரைட்டா? புலித்தேவரும் மருதநாயகம் பிள்ளையும் கான்சாபி இவங்க நடத்தினதானே உண்மையான போராட்டம். புலித்தேவர் வேண்டி காசு வாங்கலை, கொண்டா இவர் தேவருக்கு சண்டை வேண்டி சப்போர்ட் பண்ணுறாருன்னு பேசக்கூடாது. சம்பளம் வாங்கிட்டு இருந்த நீயும் பாஸ் எதுக்குறது அவன் சொன்ன மாதிரி இது கீழ்ப்படியாமை, யாருன்னே தெரியாமல் முதல்ல உருவன வாழை கடைசி வரைக்கும் கீழே வைக்காமல் இப்போ சண்டை போடுறது பாளையத்துக்காரருக்கு, புலித்தேவரும் வேலுநாச்சியார் அந்த கோஷ்டியெலாம் சண்டை போட்டது. ரைட்டுங்களா? கான்சாபி கொஞ்ச நாளைக்கு அங்கே இருந்துட்டு கடைசியில் அங்கே சண்டை போட்டான், ஒவ்வொரு ஆங்கிலில் சண்டை போட்டாங்க. பட் எல்லாருமே பிரிட்டிஷ் கீழே ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், அதான் உண்மை. அவனும் ஓரளவுக்கு டோட்டலாக அவங்களை கெட்டவனு சொல்கிறதும் அராஜகம். எப்படி புலித்த ஒரு ஆத்மா இருக்கும், அதேமாரி ஜாக்சனுடைய ஆத்மாவும் இருக்கும், பீகாட்டுடைய ஆத்மாவும் இருக்கும், நமக்கு டேம் கட்டி கொடுத்த முல்லை பெரியார் கட்டி கொடுத்த பெண்ணிக்குக்கூடிய ஆத்மாவும் இருக்கும், நமக்கு லாக்கத்து கொடுத்த மெக்கல்லே இருப்பான், ஸ்கூல் வச்சு கொடுத்த மெக்கல்லே, இவங்களும் இருப்பான், ராணி எலிசபெத் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஆத்மா நம்மளை மன்னிக்காது, எங்கேயோ ஒரு இங்கிலீஷ் கண்டு அசிமை பேசக்கூடாது இல்லையா. நடந்த உண்மையை உண்மையாக சொன்னோம்னா அவங்க ரிஃபைன் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜில் எல்லாமே நாயின் அடிமை என்பது புரட்சியானது, இதுதான் விஷயம். தன்மானத்தை கை வைக்கும்போது நாய்கள் இந்தியர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது என் நாட்டை வந்துட்டு என்ன விட நீ நாயின்னு சொல்கிறேன் சண்டை போட்டான். அங்கே தன்மானத்தில் கை வைக்கக்கூடாது, யாரோட தன்மானத்திலையும். நாய் மாரி காசு போட்டு போனாங்க, வரி எடுத்துக்கண்ணா வியாபாரிகள்லாம், அந்த காலன்னா எடுத்துக்கடா, கொடுத்து வீசிட்டு போயிருப்பான் வியாபாரி, காலன்னா அரை என்ன தானே பண்ண உனக்கு எடுத்துக்க, அவன் தூக்கி போட்டு வியாபாரம் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு தான் இருந்தான், பணக்காரன் பணக்காரனவே இருந்தான், வடிவேல் தூக்கி போடுற மாதிரி, வடிவேல் தூக்கி போட்டு தான் போட்டான். அவன் அதான் கேட்டான், எனக்கு காசு கொடுத்துருங்கப்பா, நாங்கள் நிறைய வெடி மருந்து செலவழிச்சு உங்களை பிடிச்சிருக்கோம், இந்த வண்டி வச்சு கடத்திருக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும் கவனம் பண்ணி கேட்ட மாதிரி, வேணெல்லாம் வச்சு கடத்திருக்கு கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கன்னு கேட்பாரு, அதுமாதிரி பீரங்கியெல்லாம் வச்சு ஜெயிச்சிருக்கோம் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கன்னு தான் கேட்டான். வரி கொடுத்த பிறகு அவனு ரோடு போட்டான், ரயில்வே போட்டான், என்னமோ பண்ணிங்கிறதுக்கு தங்க வேறதுலையும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் கொண்டு வரேன்னு கொண்டு போயிட்டான். இதென்ன நடந்தது? புரட்சி எங்கே வெடித்து தெரியுமா? தன்மானத்தில், தமிழருடைய தன்மானத்தில், இந்தியருடைய தன்மானத்தில் கை வைக்கும்போது அது புரட்சியாக எல்லா இடத்துலையும் இதான் நடந்தது. ரோமில் எடுத்துக்குங்க, ஸ்பார்டகஸ் எடுத்துக்கோங்க, எங்கேயுமே தன்மானத்தில் கை வச்சு பொண்ணு மேலே கை வச்சேன்னா வெறி வந்துடும், பெண்கள் மேலே தாய் தங்கை சகோதரி மேலே கை வச்சேன்னா புரட்சி கிளம்பும். இனக்குழுக்கள் காலத்துலேருந்தே அதேமாரி உன் மதத்தில் கை வச்சேனா பிரச்சனை நடக்கும். அது அக்பர் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அக்பர் வந்து அவர் முஸ்லீம்ஸ்லாம் அப்படிதான் பேரலா தீன் லாகி தீன் லாகி அவங்களுக்கு, அதனால் வரி கேட்டோம் கொடுத்தோம். ஜெயிச்சவனுக்கு வரி கொடுக்குறது தப்பு இல்லை, ஏன்னா மக்கள் யாருக்காவது ஒருத்தர் வரி கொடுத்துட்டே தான் வாழ்க்கை முடிச்சிருந்தாங்க, தமிழ் மக்கள் இந்திய மக்களும். அது இங்கிலீஷ்காரன் இருக்கட்டும், நவாபாக இருக்கட்டும், திவாபாக இருக்கட்டும், எவனோ ஒருத்தன் பேர் யாரோ ஒருத்தர் வரி கேட்குறாங்க, நம்ம காசை கொடுத்து சனின்னு தொலைச்சி விடுங்கடா, இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. ரைட்டா? அதனால தான் அந்த நடுத்தர வர்க்கம் வந்து எப்பயுமே நடுத்தர வர்க்கமாகவே இருந்தது. இவர் அவனை கட்டணம் கும்பிடுவது மக்கள் பொங்கி எழலை. புளித்தவர் அவர் டெத்து என்னென்னு தெரியாமல் போச்சு, தலைமறை வாய்ப்புனார், அவரை சித்தத்துக்கு அடையாளம் இல்லாமல் போச்சு. வேலுநாச்சியார் சாகும்போது சாதாரணப்பட்டிருக்கு, மருது வண்டியில் தூக்கு போடும்போது பல்லாட சொல்லியிருக்கேன், ஒருத்தன் வரல திருப்பத்தூரில், ஊரை விட்டு வீட்டை அவனை வெளியே வரல, மருது வண்டி இருந்தால் 500 தூக்கு போடுறாங்க. மக்கள் பொங்கவும் இல்லை இழவும் இல்லை, போதுமா? இவங்களே பொங்கினாங்க, இவங்களே எழுந்தாங்க, இவங்களே செத்தாங்க. யதார்த்த உண்மைகள் அரைந்து கூறுகின்றன. ஹிட்லர் வேர்ல்டு வரலன்னா நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ், நம்மளும் முழு இங்கிலீஷ்காரன் ஃபுல் இங்கிலீஷில் தான் போயிட்டு இருப்போம். ஹிட்லர்னு ஒருத்தன் நல்லவனை கெட்டவனை பிறந்து நாட்டை தலைகளை மாற்றி விட்டான், உலகத்தின் வரலாற்றை தலைகளை மாற்றணும் ஹிட்லர். அது நமக்கு மட்டும் இல்லை, பல நாடுகள் விடுதலை கொடுத்தது. இதை நான் கடைசியாக பேசி முடிக்க நினச்சிருந்தது, ஆண்டான அடிமையில் கடைசியாக முடிக்க வேண்டியது இந்த டாபிக் இப்போ சொல்லிட்டேன். சரி விடுங்க, இப்போ விட்டு போன ஏன் அதெல்லாம் சொல்லுன்னா, இங்கேருந்து பிச்சு 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 எடுத்து தான் சிடாக்ட் போட்டாங்கன்னு சொல்ல வர்றேன். சிடாக்ட் போடும்போது 1751 உள்ளே வந்தது. இந்த மெட்ராஸை கேப்சர் பண்ணாங்களே அந்த சமாச்சாரமும் லாலியும் உள்ளே வந்தான். கன்க்ளூஷன் எடுத்தாங்க, ஃப்ரெஞ்சுக்காரன் முற்றுகை விடும்பொழுது ஃப்ரெஞ்சுக்காரன் சப்போர்ட்டாக ஒரு கோஷ்டி இருந்திருக்காங்க தமிழில், தெரியுமா உங்களுக்கு? இப்போ அவனெலாம் எடுத்து உள்ளே சேர்த்து விட்டாங்க சிடாக்டில். அவன் சிடாக்டில் இப்போ பெரிய பெரிய வாலி மாலியமாக போட்டு அதுலேருந்து ஜூஸ் எடுத்தாங்க. நம்மளை எதிர்த்தவன் ஃப்ரெஞ்சை சப்போர்ட் பண்ணவன். அண்ணே, ஃப்ரெஞ்சு வந்து இங்கிலீஷ்காரனுக்கு எதிரி. ஆமாம், நமக்கு இங்கிலீஷ்காரன் எதிரி, அதனால் எதிரியோட எதிரி நண்பன்ட்டு ஃப்ரெஞ்சுக்காரன் சப்போர்ட் பண்ணாங்க நம்மளுக்கு பாருங்க. அதில் ஒருத்தன் தான் துரையூர் ரெட்டியார். சரி, துரையூர் ரெட்டியார் அப்போ என்ன படிச்சிருப்பா, அவன் என்ன அறிவோடு வந்துருப்பா பாருங்க. துரையூர்ன்றது திருச்சி பக்கத்தில் இருக்குது, தெரியும், பெரிய ஊர். அப்போ இங்கிலீஷ்காரங்க ஃப்ரெஞ்சுக்காரன் ஒரு ரொம்ப நாள் ஆசை வந்து திருச்சியை பிடிக்கின்றது, திருச்சி பொண்ணுலையும் பூமி தஞ்சாவூர் கிடத்து, நெல் சாப்பாடு தானே முக்கியம், எல்லா மிலிட்டரிக்காரன் சாப்பாடு வேணும், ஆடு மாடு வேணும், குடிக்க தண்ணி வேணும்,
தமிழ் போராளிகளுக்கு வெத்தலை பார்க்கல டென்ஷன் ஆயிடுவாங்களாம். அது எழுதியிருக்காங்க என்ன, நீ சோறு கூட போடாட்டு பரவாயில்ல, ஏன்னா பாம்னு ஏழை எளியவன் கம்பு தூக்கிட்டு கத்தி தூக்கிட்டு வேலை இல்லை, இல்லை பசி எடுக்காது வெத்தலை போட்டா. மிலிட்ரி கூப்பிட்றாங்க இப்போ அடியாளுக்குன்னா, வா நான் வர்றேன், எவ்வளோ பார்த்துருவேன், செத்தா இல்லை உருளையாக்க நிலம்பா, உயிர் வந்த 7 ரூபா சம்பளம், பாம் அப்போ போகலான்ட்டு இப்படி கிளம்பி வந்தவங்க தானே பல பேர். எவனும் ட்ரெயின்டு போ ஆர்மி கிடையாதுண்ணே, ஏன் யூஸ் பண்ண அடிச்சு விழுக்கத்தான் தெரியும், லட்சம் பேர் வந்து யூஸ் பண்ண சாதாரண அடிப்பான். ஏன்னா வந்து வாரியர் 300 வாரியர்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் ட்ரெயின்டு, ட்ரெயின்டு யூசுப் கான் ஃபுல்லி ட்ரெயின்டு, இவன் பூரா அன்ட்ரெயின்டு, இவன் சும்மா கத்தி தூக்கிட்டு ஏட்டு வர்றது யூஸ் தள்ளிட்டு போயிட்டே இருந்தான் யூசுப். ரொம்ப இந்த வரலாற்றை படிச்சிங்கன்னா அந்த யூசுப் பேலுங்க முக்கியமாக நம்ம பார்த்து இதை நிறையா போயிருப்பேன். இந்த கால்ஸ் விழுகும்போது ஜூலியஸ் சீசர் பண்ணான் அதே மாதிரி, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு கத்தி கம்ப தூக்குறது என்ன, இந்த கத்தி இப்போ உங்களுக்குள்ளே குத்திடுவான். யூசுப் கான் வந்து அவன் ஃபைட்டிங் டெக்னாலஜி பிரிட்டிஷ்காரன் மிரண்டு போனவன், அவன் தன்கிட்ட ஒரு படையை வச்சுக்கிட்டான், சின்ன படம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவான். இதை விட கேடி இவன் ஆட்ட தெரியுமா கற்றுக்கிட்டான், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். குற்ற பரம்பரைக்கு முன்னாடி ஏன் துறையூர் மேலே போட்டாங்கன்ற சொல்ல வரேன், ராபர்ட் கிளைவ் ஆர்மி சின்ன ஆர்மி 500 பேர், எதுக்கு வரவன் 10,000 பேர் அஞ்சுறதே கிடையாது, அசால்ட்டான் என்ன பக்கத்தில் வரும்போது அவன் ரேஞ்ச் வச்சுருப்பான், இவன் அந்த கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவன் என்ன பீரிங் எவ்வளோ ஹைட் எத்தனை எவ்வளோ போகும்னு கண்டுபிடிச்சவன் ராபர்ட் கிளைவ் தெரியுமா உங்களுக்கு. ராபர்ட் கிளைவே கரெக்டாக 1741-42 தான் நுழையிறான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு, 51 போரில் ஜெயிக்கிற ஆகஸ்ட்டு 1751 நவாப் ஆர்காட்டு கதையில் ஸ்கூட்டர் கொஞ்சம் வெடிக்க பார்த்துட்டு இருந்தவன் அவன், பெரிய லாரன்ஸ் டிங்கருங்கிறலாம் உட்காந்து மண்டே பிச்சுக்கிறாங்க, சந்தா சாஹிப்பும் ஃப்ரெஞ்சும் முடிச்சார், டூப்ளே உலகத்தின் பெரிய அறிவாளி, டூப்ளே ஃப்ரெஞ்சு டூப்ளே கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும் தெரியும், ஹேர்லாம் ஸ்டைல் ஃப்ரெஞ்சு டூப்ளே ஹீரோ மாரி இருந்திருக்கான் அமிதாப் பச்சன் மாரி, ஃப்ரான்ஸில் உட்காந்துக்கிட்டேன் அப்படியே கப்பலை கொண்டு இறக்க வேண்டியது, மிலிட்டரி இறக்க வேண்டியது, கேப்சர் பண்ண வேண்டியது, ஒரே பார்ட்டி ஃபங்க்ஷன் குதூகலம், ஹைதராபாத் நிஜாம் கூட தான் பார்ட்டி, அப்படியே முகமது இவர்கள் முகலாய பேர சக்கரவர்த்தி கூட மீட்டிங்கு, இங்கிலீஷ்காரில் இல்லை ஃப்ரெஞ்சு ஸ்டைலே லைஃபே ஃப்ரெஞ்சுக்காரங்க அனுபவிப்பாங்க, வேறு மாதிரி வாழ்வாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க, ஆணும் பெண்ணும் அதை ஃப்ரெஞ்சு நாவல் படிக்கணும், ஃப்ரெஞ்சு புக்ஸ் படிக்கணும். எது சொல்ல வரேன்னா, அவன் கீழே வந்தவன் தான் லாலி, டூப்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே ஜெயிப்பான் எல்லாத்தையும், டூப்ளேவை காலி பண்ணுறவங்களுக்கு அறிவாளியாக வந்தது அவனை விட சின்ன வயசுக்காரன ராபர்ட் கிளைவ்னு ஒருத்த வராட்டி இங்கிலீஷ் சாகத்தை முடிஞ்சிருக்கும். ராபர்ட் கிளைவ்ன்ற ஒருத்தன் வரலன்னா ஃப்ரெஞ்சுக்காரன் ஆட்டை பிடிச்சிருவோம், அவ்வளோ ஃப்ரெஞ்ச்காரன் ஆகிருப்போம், பாண்டிச்சேரி மாதிரி ஆகிருப்போம். அங்கே நீங்கள் சொன்னீங்க அங்கே திருடிட்டு ஜெயிலில் இருந்தேன், சரசரமாக கிடச்சிருக்கான், திருடிட்டு ஜெயிலில் இருந்தேன் ராபர்ட் கிளைவ் அந்த காலத்தில், அங்கே சொன்னீங்களே மொத மொத ராபர்ட் கிளைவ் ஒரு ஒரு அடிதடி இப்போ ஒரு 420 மாரி பிக் பாக்கெட் அடிக்கிறேன், லண்டனில் வந்து ஒரு கிரிமினல், ஸ்கூல் டேஸில் 2 இடம் ஜெயிலில் இருந்தாங்க, சீர்திருத்த பள்ளியில், அதே சொல்லி ஈஸ்ட் இண்டியா கம்பெனி பெஸ்ட் ரவுடி தானே எடுக்கான், பெஸ்ட் ரவுடி எடுத்து அவன்கிட்ட பதவி கொடுங்க, அவன் உயிரை துணிஞ்சு போய் நிற்பான், அப்படி ஜெயிச்சு கொடுத்தது ராபர்ட் கிளைவ். எக்ஸாம்பிள் இந்த லாலி சொல்லும்போது, இவன் வந்து சந்தா சாஹிப் இருக்கும்போது ஈஸியாக போய் கேப்சர் பண்ணுறான், 500 பேரை வச்சு கேப்சர் பண்ணுறான் ராபர்ட் கிளைவ் ஆர்காட் கோட்டையை, அங்கேருந்து திருச்சி கோட்டையை கைப்பற்றி சந்தா சாஹிப்பை கொண்டு வந்து நாட்டை எடுக்கிறான் ராபர்ட் கிளைவ், அது ஒரு கதை. இதை இது நடக்குது 1950 நடக்குது. லாலி என்ட்ரி வந்து 59 வந்து லாலி என்ன பண்ணுறான், இவங்க 1757 பேட்டில் பிளாஸை பிடிச்சிடறான் ராபர்ட் கிளைவை, ராபர்ட் கிளைவ் பேட்டில் ஆஃப் பிளாஸ் வங்காளத்தை பிடிச்சோன்னு இல்லை, வங்காளத்து கவர்னர் ஆகிடுறான், இந்தியாவே கையில் வந்துருச்சான் கையில், இதை பார்த்து ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு பொறுக்க முடியல, நேற்று வந்து ராபர்ட் கிளைவ் நாட்டை பிடிச்சிட்ருக்கான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் கோட்டையை பிடிக்கிட்டான்ட்டான், இதை சென்னை மதராஸ் போர்ட்டை, அதுக்கு தான் லாலி அனுப்புகிறாங்க ஸ்பெஷலில், ஆர்தர் லாலி, அவன் ஒரு கிரேட் வாரியர் ஃப்ரெஞ்சு வாரியர், நேராக கப்பலில் இறங்கணும் அப்படி இறங்கணும்னு இப்போ பிடிச்சிக்கிட்டான் கோட்டையை, பிடிச்சி தங்குறது எங்கே போயிருக்கான் பாருங்கள், தங்க இடம்னு எங்கே வசதியாக இருக்குன்றிருக்கான், அந்த கவர்னர் பீகாரோட வீடு நல்ல பேலஸ் மாதிரி இருக்குன்னு அங்கே போய் நான் இருக்கிறேன்னு போயிட்டான், ஹலோ சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடுத்ததுலேருந்து தங்கியிருந்திருக்காங்க, அது ஒரு பெரிய வரலாற்றை நம்ப முடியாத குடும்பமான பதிவில் இருக்குது, ஒன்றா தங்கிட்டு இவன் படம் சண்டை போட்டுருக்கு, இவன் படம் சண்டை போட்டுருக்கு, அப்போ தான் பீகார்டு அலறி போய் கவர்னர் கூப்பிடுங்க அவன் யூசுப் கான் எங்கே இருக்காருன்னு, அவன் யூசுப் கான் மதுரையில் ஹைதராபாத் சண்டை போட்டுருக்கான் மதுரை கோட்டையில், அதில் பெஸ்ட்டு காலியாட்டுறவர் திருச்சி கோட்டையில் இருக்கார், உடனே ரிட்டன் டு சென்னைங்க காப்பாற்றுங்க வந்துன்றாங்க, அப்போ படையெடுத்து வர்றான், 10 நாள் ஆகும், மதுரிலேருந்து திருச்சிக்கு வந்துட்டார், திருச்சியிலேருந்து பீகார்டோட கவர்னர் காலியாட்டோட போகும்போது இவன் அவன் தான் அட்வை, அங்கே தான் நீங்கள் இவனை புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த துறையூர் காரங்கள் எல்லாம் சிடிஆக்டில் வந்தாங்கன்னு சொல்ல வர்றேன், திருச்சி பக்கத்தில் இந்த வேப்பூர் பறையர்ஸ் எப்படி இதில் மாட்டினாங்கன்னு சொல்ல வர்றேன், இப்போ சொன்னதை உங்களுக்கு இன்னும் வேப்பூர் பறையை எப்படி சிடிஆக்டில் வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களை திருப்பி டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கணும், இப்பயே சொல்லிடுறேன், எப்படி வேப்பூர் பறையர்ஸ்லாம் சிடிஆக்டில் மாட்டினாங்க, திருச்சி பார்டர்னு, திருச்சி துறையூர் பார்டரில் தான் வேப்பூர்னு இருக்கு, அங்கே எஸ்சி மக்கள் அதிகமாக இருக்காங்க, பறையரன் மக்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்க காவல் காத்துட்டு இருந்திருக்காங்க, அப்போ அந்த ஏரியாவில் இப்போ ஃப்ரெஞ்சுக்காரன் என்ன பண்ணிட்டான், அவன் திருப்பூர் வேப்பூர் திருச்சி அந்த துறையூர் பக்கம் வரைக்கும் பிடிச்சிக்கிட்டார், ஃப்ரெஞ்சுக்காரன் பிடிச்சிட்டாங்க, பிரிட்டிஷ் வந்து முகமதுலேருந்து திருச்சி பிரிட்டிஷ் கையில் இருக்குது, தஞ்சாவூர் வந்து
மன்னர் பிரதாப் சிங்கில் மராட்டியாஸ் கையில் இருக்குது. இந்த பக்கம் மைசூர் கர்நாடகா கிருஷ்ணா உடையார்ட இருக்குது, ஹைதராலி அங்கே இருக்கார். நடுவில் எஸ்சின மக்கள் வந்து இந்த பரையர்ஸ் வேப்பூர் பரையர்ஸ்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து காவல் பார்க்குறதுல வேலையை விடுறாங்க. அந்த பக்கம் கூட மறவர் கள்ளர்கள் காவல் பார்த்தாங்க. அதாவது போர் படையில் சேர்றதுண்ணே சிப்பாயாக இருக்கிறது போர்க்காலங்களில், போர் இல்லாத காலங்களில் அவங்களை சம்பளம் கொடுக்குறதுக்கு பதில் நீங்கள் லேண்டுகள் எல்லாம் வீடு இல்லை வேண்ட காவல் காத்து சம்பளம் வாங்கிக்கிங்க மக்கள்னு சொல்லி அனுப்பி விட்றது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, கத்தி கம்பு தூக்கிட்டு தோட்டத்துக்கு காவலுக்கு போகிறது. அதனால் ஹையர் கேஸ்ட்காரன் யாருமே இந்த காவல் வேலை செய்ய மாட்டான், எடுபடி வேலைன்ட்டு. ஹையர் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம்ல, உயர்ந்த ஜாதியினர் வந்து பணக்காரங்க, அவன் காவல் ஆகணும். பணக்காரனும் லேண்டு வச்சுருக்கவன், லேண்டு வச்சுருக்கேன் எது காவல் ஆகிறான், லேண்டு வச்சுருக்கவன் ஒரு ரெண்டு நாளாக காவலுக்கு போட்டான். அப்படி வந்தவங்க தான் சவுத்தில் வந்து கல்லறின மக்கள், கல்லறின காவல் தொழிலே வச்சு ஆரம்பித்தாங்க. அவங்கள க்ளீனாக சூஸ் பண்ணி சிடிஆக்டில் கொண்டு வந்தான், புரிஞ்சுக்குங்க. அது மற்றூரில் எஸ்சின மக்களும் பரையர் மக்களும் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு இருக்கா எனக்கு தெரியலை. ஆனால் துறையூர் பக்கமும் வேம்பூர் இருக்க ரெட்டமலை சீனிவாசன் அந்த ஏரியாவை சேர்ந்தவர். அந்த இன மக்கள் என்ன பண்ணுறாங்க, யார் மன்னன் என்ன சொல்கிறோ அதனை மக்கள் செய்யணும். அப்போ படைகளில் எஸ்சின மக்கள் இருந்திருக்காங்க, துறையூர் ரெட்டியார் படைகள் அந்த இதில் பாளையம், இந்த சின்ன சின்ன பாளையம் வேப்பூரும் ஒரு சின்ன கிராம திருச்சி போகிற வெளில இருக்குது. அப்போ அங்கேருந்த எஸ்சி மக்களும் போர் இல்லாத காலங்களில் காவலர்களாக வாழ பார்த்துருக்காங்க, தோட்டம் தரவு வயல்களில். அவன் காவலாக இருக்கும் பொழுது ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்காங்க. போர் வந்து ஆயுதங்களை தூக்கிட்டு ஃப்ரெஞ்சு கதிர இங்கிலீஷ் காணக்கிறதுக்காக சண்டை போடணும் ரைட்டுங்களா. ஃப்ரெஞ்சு டாமினேஷன் இருந்தனால ஃப்ரெஞ்சோட ஹெட்டாக இருந்தவர் துறையூர் ரெட்டியார். அவருக்குள்ள இருந்தவங்க இவங்க இவங்கள்லாம் நான் சொல்கிறது 1759-60 நடக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். சிடிஆக்ட் போட்டது 1786, ஜஸ்ட் ஒரு 100 வருஷம் 50 வருஷமாக வச்சுக்கோங்க கணக்கில். 50 வருஷம் கணக்கில் வந்துச்சுன்னா அப்போ இவங்க ஹிஸ்ட்ரியை பிறட்டுறானே, யார் யாரெல்லாம் இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ்காரனுக்கு அகேன்ஸ்டாக போராடினா, யாராலாம் நமக்கு எதிராக வந்து எதிராக புரட்சி பண்ணாங்க, அவங்கள பூரா சிடிஆக்டில் கொண்டு வந்து நின்றுட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு கமிட்டியாக பார்த்துட்டு மெஜாரிட்டியான முக்குளத்தில் உள்ளே வந்துட்டாங்க. புள்ளித்தவன்லேருந்து வெளிநாச்சியிலேருந்து எல்லாருமே முக்குளத்தூர் உள்ளே சேர்த்துட்டான் கம்ப்ளீட்டாக. தென் அடுத்து பறிக்கிட்டு வர்றான் நாக்கியர்கள் சந்தேகமில்ல உள்ளே போடுன்ட்டான். நாங்கள் வீரமண்ட கண்டம் வளர்ந்துருக்காங்க போடு அவங்க உள்ளே கொண்டு வாங்கிட்டான். தொட்டி நாக்கிறேன் எஸ்சி மட்டும் ரேராக உள்ளே வந்ததுக்கு பரையரின மக்கள் மட்டும் லேட்டாக வந்தது காரணம் என்னென்னா, துறையூரில் துறையூர்லேயும் பக்கத்தில் இருக்க வேப்பூர் பக்கம் இருந்த பரையரின மக்கள் வந்து காவல் தொழில் செய்து போர்க்காலத்தில் அவங்களோட போருக்கு பதவி ஃப்ரெஞ்சுக்காரங்க கூட சேர்ந்து இங்கிலீஷ்காரனை எதிர்த்ததுனால அந்த கமிட்டு மட்டும் ரவுண்டப் பண்ணுறான். அதனால தான் தமிழ் வரலாற்றை இப்போ முன்னு உத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். சிடிஆக்டில் அந்த அன்றைக்கு 60-78 கம்யூட்டில் வேப்பூர் பரையர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கான். போட்டு அவங்களும் போட்டு உள்ளே எழுத்து பிடிச்சிட்டான், அரெஸ்ட் பண்ணிட்டான். அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஆற்காடு சவுத் ஆர்காடு பக்கத்தில் அடைச்சி வச்சாங்க வேப்பூர் பரையர்ஸை. ஆமாம், வன்னியரும் கொண்டு வந்துட்டான் உள்ளே. ஏன்னா செஞ்சியில் இருக்க செஞ்சி கோட்டையை ஆண்ட தஞ்சை செஞ்சி நாயக்கர்கள் இறந்த பிறகு அந்த செஞ்சி மக்கள் பெரும்பிதாத மக்கள் விவசாயிகளாகவும் மீதி ஆட்கள் வந்து வன்னியர் முத்திரையர். போர்க்காலங்களில் அவர் வழி இல்லை, நீங்கள் போர்க்காலத்தில் வந்து செஞ்சி நாக்கியர் கூட இருந்த ஆட்கள் தான் அவங்க. எப்படி மதுரையில் நாக்கியர் பின்னாடி மறவர்கள் முக்குளத்தோர் இருந்தாங்களோ அதேமாரி இந்த பக்கம் செஞ்சி நாக்கியருக்கு பின்னாடி சௌத்தரகன் நாத்தரகன் செங்கல்பட்டு இந்த பகுதியை சேர்ந்த முத்திரையர் மக்களும் வன்னியர் மக்களும் நிறைய அதில் படை. அப்போ தொழில் அது 7 ரூபா சம்பளம்ன்றது பெரிய விஷயம். அன்றைக்கி 7 ரூபான்னு எவ்வளோ பெருசான்னு பாருங்கள். அதேமாரி ஒரு அணாவுக்கு வந்து 12 இது சொல்கிறேன், 12 ஏதோ ஒரு யூனிட் சொல்கிறாங்க அளவு அரிசி கிடச்சிருக்கு. 7 ரூபா சம்பளம் சிப்பாய்க்கு மாதம். சண்டை போட தெரியுதே இல்லையான கிளம்பிட்டாங்க, என்ன கோழு போய் நின்றுட்டாங்க வரிசையில் நின்றுட்டாங்க. ஓ சத்திட்டு உள்ளே போகிறது சத்திட்டு ஏ திரும்பி வருது 7 ரூபா. அங்கே போய் சுட்ட போகிறதுன்னு தெரிஞ்சது ஆஹா செத்தம்டா என்ன. செத்துட்டீங்கன்னு ரெக்கார்ட் கண்டிங்கன்னா 1 ஏக்கர் நிலம். இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த சலுகை. புரியுதா உங்களுக்கு? இது வரலாற்றில் பதியாட்டியும் கூட இதுதான் உண்மை நடந்த விஷயம். அப்படி வன்னியரையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டான் சிடிஆக்டில். அப்போ இதெல்லாம் சொன்னாதே உங்களுக்கு இந்த சிடிஆக்டுடைய சிடிஆக்ட் இவ்வளோ பெருசு. இதில் வன்னியர் எப்படி வந்தாங்கன்னு இப்போ ஒன்று சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ வேப்பூர் பரையரசு எப்படி உள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டேன் நான். இது 1758-59 டிசம்பர் ஜனவரி இதில் தான் வந்து கவுண்ட் லாலி கவுண்ட் டி லாடி ஆர்தர் வந்து செஞ்சாஜ் போட்டு கேப்சர் பண்ணிடுறாரு. ஆர்தர் லாலி கேப்சர் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் ஃபைட் பண்ணுது. பிரிட்டிஷ் ஃபேமிலியெல்லாம் பாண்டிச்சேரி அந்த கடற்கரை ஒட்டியிருக்க தேவதானப்பட்டினம் கடலூர் பக்கத்து இங்கிலீஷ் ஃபேமிலியெல்லாம் கொண்டு போய் கைது பண்ணி அடைச்சி வச்சுட்டானுங்க பாண்டிச்சேரியில். அப்போ அங்கேருந்து ஒரு முக்கியமானவர் மான்ஷியர் டி மாதவ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வரலாற்றில் பின்னாடி சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் மாதவ். அவர் போய் ஃப்ரெஞ்சு இவர் ஃப்ரெஞ்சுக்காரரு இங்கிலீஷ் ஃபேமிலி அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணி சாரி சொல்கிறாரு, சாரி இது நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கிற ஈரோப்பு போருடைய எஃபெக்ட்டு,
இனிமேல் ஃப்ரெஞ்ச் ஃபேமிலி இங்கிலீஷ் ஃபேமிலியை யாரும் கைவிக்கக்கூடாது, அவங்க சேஃபாக அனுப்பிவிங்கன்னு சொல்லி சேஃபாக அனுப்பி வச்சிட்டார். அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷ்காரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கூட, சண்டை போடுறது பூரா நம்ம, சாகுறது பூரா நம்ம, பிடிக்க வந்தது நம்மளுடைய லேண்டையும் நம்முடைய ஊரையும் புரிந்த செத்தது இப்படி போயிட்டுருக்கு. வரலாறுன்னு சொல்ல வர உங்களுக்கு ஒரே வீட்டில் தங்கியிருக்காங்க எல்லாலையும், ஒரே கேம்பஸ்குள்ளே எல்லாலையும் பீகார்டு தங்கிக்கிட்டு இப்படி ஒரு சதுரங்கம் ஆடிட்டு இருந்திருக்கானுங்க. இது தெரியாமல் படகுண்டு வெறிகுண்டு வர்றாரு யூசுப் கான் மருதநாயகம் பிள்ளை. எங்கே மதுரந்து திருச்சி வந்துட்டார். திருச்சி வருவாங்க, திருச்சியில் நான் சொன்ன மாதிரி இருக்குது. அங்கே வந்து காலியாட்ஸ் ஒரு மாபெரும் போ கேப்டன், இவங்கெல்லாம் கான்டெம்பரர் மருதநாயகம் பிள்ளை, இவங்கெல்லாம் ஒரே பேட்ச்மேட்ஸ். அந்த இவங்களும் ஒருத்தர் ஒருத்தர் எடுத்து சண்டை போட போகிறாங்க பின்னாடின்றது முக்கியமான வரலாறு. பிளின்ட்னு ஒருத்தர் இருக்கார், மேஜர் பிளின்ட்டு பிளைன்ட்டு, அவர் தான் இங்கே மருதநாயகத்துக்கு இங்கிலீஷ்லாம் கற்றுக் கொடுத்தவர். காலியாட் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் சேர்ந்தேன் ஃப்ரெஞ்சு எடுத்து ஜெயிக்கிறாங்க. ஆனால் இதே ஆட்கள் வந்து யூசுப் கானை எடுத்து சண்டை போட்டு யூசுப் கானை கொள்கிறாங்கன்றது தான் வரலாற்றில் முறை கொடுமை. திருச்சி வந்துட்டார் யூசுப் கான் ஆர்மியோட, முதல்ல இந்த ஃபுல் ஆர்மி செட்டப்பை கூப்பிட்டு வர்றாரு. அப்போ நீங்கள் திருச்சி கவனிக்கும்போது என்ன செய்யணும், திருச்சி வந்து அதை பின்னணி பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ், பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் இருக்குது. பக்கத்தில் தஞ்சாவூர் வந்து இருக்கார், தஞ்சாவூர் மன்னர் வந்து திருச்சி தஞ்சாவூருக்கு என்ன டிஸ்டன்ஸ் பார்த்துக்கு. புதுக்கோட்டை வந்து துணை மாவட்டம் இருக்குது, அது இண்டிபெண்டாக இருக்கார். அவர் இங்கிலீஷ்காரருடைய ஃபேவர், ஆர்கட் நவ ஃபேவர்னால வரி கட்டாமல் சுதந்திரமாக ஃப்ரீயாக இருக்கார். தஞ்சாவூரில் வந்து பிரதாப் சிங் இருக்கார். பிரதாப் சிங் வந்து சந்தா சாமியால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர். அவர் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெஞ்சு பக்கம் சேருவார், திடீர்னு சில திடீர்னு ஒரு பக்கம் இங்கிலீஷ் பக்கம் சேர்ந்துக்கிடுவார். அங்கே அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கிறதுனால எப்போ மாறி மாறி சேர்ந்துக்கிடுவானுங்க. கப்பம் கட்டுறதுன்னு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது, ஒரு கோடி 1751 வந்து ஒரு கோடின்னு எப்படின்னு பாருங்க. சாதாரணமான அமௌண்ட்டா இது? நான் 70 லட்சம் தரேன், பார்கெயின் பண்ணுறதுண்ணே. இது சந்தாஸ் சாஹிப் வர்றாரு, சந்தாஸ் நவாப் மருமை வந்துக்கிட்டு தோஸ் தெளிட்டு மிரட்டுறாரு இவரை பிரதாப் சிங். அண்ணன் தம்பிக்கு சண்டை ரெண்டுக்கு, நாடு என்ன தான் ஒன்றுதான். ஒரு கோடி ரூபா கேட்டிருக்கான் தவணை, இவர் 50 லட்சம் தரேன்ருக்காரு சண்டை. இதனால் தர முடியாது சண்டை நடக்கிறது. கடைசி சண்டையில் தோத்து பண்ண ராஜா பிரதாப் சாஹிப் 70 லட்சம் கொடுத்து சரி பண்ணியிருக்கான். 70 லட்சம் பொற்காசு இல்லைண்ண, ஒரு கோடினா அப்போ என்னென்னு பார்த்துக்கு, எவ்வளோ அள்ளிட்டு போகிறது, செமந்துட்டு போகிறது தங்க நாணயங்களை. இப்படியாக நான் அந்த தஞ்சாவூர் நிலைமை சொல்ல வர்றேன். இந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்காங்க, நெருக்கி பிடிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி அந்த திருச்சி வார் நடக்கும்போது அவன் கையில் சிக்கனா பிடிச்சிக்கிறது. அவளுக்கு பிடிக்கப்பட்டது துறையூர், திருச்சி பக்கத்தில் இருக்க துறையூரும் இப்போ நான் சொல்கிற வேப்பூர் இதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் வந்துருச்சு. இதெல்லாம் பதிவில் பெருசாக பதியாத விஷயத்தை சொல்கிறேன். அப்போ ஏன் குற்ற பரம்பரையை நான் இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப இதெல்லாம் பின்னாடி சொல்லி வரேன்னா, அந்த வேப்பூர் பதையரசு வந்து எப்போ அவங்க பிரிட்டிஷ்க்கு எதிரானாங்க அப்படி ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஒரிஜினலுக்கு 1867 போட்ட சிடாக்டில் வந்து இவங்களும் வர்றாங்க உள்ளே. வேப்பூர் பதையரசுன்னு தனி செக்ஷன் உள்ளே வருது. முத்திரையர் வர்றாங்க, வன்னியர் வர்றாங்க. இவங்க எப்படா வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்தை நான் திருப்பி நான் சொல்ல வரும். அதனால் ஆர்டரா சொல்லி போகிறோம்னா இங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்ல வர்றேன். இதை பேஸ் பண்ணி எடுத்து தான் அவங்க ஒரு கேஸ்ட் உள்ளே சொல்கிறாங்க. ஒரு 68-78 கேஸ்ட்டை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க. இவங்களாம் அகெயின் த பிரிட்டிஷ் வேலை செய்தவர்கள், வேலை செஞ்சவர்கள், செய்வார்கள். இவங்களை பூரா சிடாக்டில் கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி வம்பா கோர்த்து விட்டது இவங்களெலாம், ரைட்டா? அப்போ தான் இதை சொல்கிறேன். அப்போ திருச்சிக்கு படையெடுத்து வந்த யூசுப் கான் என்ற மருதநாயகம் பிள்ளை என்ன பண்ணுறாரு, கேப்டன் காலியாட்ட சொல்கிறாரு, நம்ம இங்கேருந்து நேரத்து போகிறது 10 நாள் ஆகும். எங்கள் சென்ட் ஜார்ஜ் போட் கண்ட்ரோலில் பிடிச்சிட்டாங்க இப்போ ஃப்ரெஞ்சு லாலி தலைமையில், அங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போகிற டைம் வேஸ்ட்டு, அதுக்குள்ளே ஒன்று செய்யலான் இவனே ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறான்னு. இங்கேருந்தே நம்ம ஃப்ரெஞ்சுக்கார எவனும் ஃபேர் ஆகணும் போகிற அடிச்சுக்கிட்டே போகலான்ருக்கான்னு, அடித்து தீ வச்சு எரிச்சிக்கிட்டே போவோம். இதுதான் லாலி தோத்ததுக்கு முக்கிய காரணம். லாலி தோத்ததுக்கு காரணம் பிரிட்டிஷ் ஜெயிச்சதுக்கு. ஏன்னா பிரிட்டிஷ் இந்த யோசிக்கல, பிரிட்டிஷ் இங்கே இப்படி யோசிக்காமல் ஷார்ட்டாக யோசிக்கிறவன் தான் யூசுப் கான். ஸ்ட்ராட்டஜி இல்லை, வார ஸ்ட்ராட்டஜி இல்லை, இதில் தான் நம்ம பெரிய ஆள்றாங்க இவனை மருதநாயகம்ன்ற பிள்ளைய. வார் யூகம் வகுக்கிறதுல கில்லாடி ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்காரு. காலியாடி சரின்ட்டார். முதல் கை வச்சு திருச்சி தாண்டி, திருச்சி டு மெட்ராஸ் போகிற வழியும் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துக்குங்கவேன். திருச்சியிலேருந்து மெட்ராஸ் தாண்டுனே துறையூர் வருது. துறையூர் அவர் முழு பேர் எனக்கு தெரியல, ரெட்டியார், துறையூர் ரெட்டியார்னு பதிவில் இருக்குது. அவர் ரெட்டியாருக்குள்ள வந்து இந்த ரெட்டமலை இருக்கிறது மாரி இந்த இருக்க வேப்பூர் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்கத்தில். நம்ம ஃப்ரெஞ்சுனா பாண்டிச்சேரி மட்டும் நினச்சிட்ருக்கோம் காரைக்கால் அப்படின்னு. அதுக்கு போக சின்ன சின்ன இடத்துல பிடிச்சி வச்சுருக்காங்க. பிடிச்சி அதனால் இங்கிலீஷ்காரன் விட்டுறது, ஏதோ பண்ணி நீ கொஞ்சம் வச்சுக்க நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படித்தான் வாழ்ந்துருக்காங்க. கொள்ளையடிக்கிறதுல நீ கொஞ்சம் எனக்கு நமக்கு எனக்கு வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா திடீர்னு ஃப்ரெஞ்சு சேர்ந்துக்கிடுவாங்க, திடீர்னு சண்டை போட்டுக்கிடுவாங்க. மாமச்சின்னு பொண்ணு கொடுப்பான், பொண்ணு எடுப்பான், சண்டை போடுவாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்பை வேறு மாதிரி. ஆர்மிஸ் ஆகும், இவங்க ரெண்டு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, கை குளிக்கிட்டு இல்லாட்டி அரசு பண்ணி உள்ளே வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு. அப்படி தான் போகும்போது யூசுப் கான் என்ன பண்ணுறார், துறையூரில் நுழைஞ்சிட்டார். இது நடந்தது 1758. ஒரு 100 போரில் கலந்துக்கிட்டாங்க, 100,000 பேருக்கு மேலே கொன்ன ஒரு சாதனையாளன் வந்து யூசுப் கான்.
போரில் அடிபட்டது கிடையாது. ஒரே அடி ஃபஸ்ட் டைமில் அவர் வாழ்க்கையிலே முதல் ஒரு சோல்டரில் குண்டடிப்பட்டது இந்த துறையூர் போரில் தான். சாதாரண போரில் பெரிய மைசூர் வார்பாந்தவன், எத்தனை கடற்கு எத்தனை பேரை மீட் பண்ணவன், ஒரு துறையூர் ரெடியார்கிட்ட போய் மாட்டி ரெட்டியார் கூட்டத்தில் அடித்த அடியில் ஒரு சோல்டரில் வாங்கி செத்து, கொஞ்சம் மாறி விழுந்தால் செத்துருப்பானே. யூசுஃபன் கதை முடிஞ்சிருக்குண்ணே. கருங்காலிக்கு நானாத கோடாலி கதலி தண்டுக்கு நாணியது. அதில் தப்பிச்சு அந்த இதில் காயத்தை பண்ணி கடைசியில் இப்போ இந்த படம் தோற்று போச்சு. யூசுஃபான் கொண்டு வந்த படம் அத்தனையும் காலியாகிட்டுருக்கு. கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. அப்போ ரமணா நாயக்கன் ஒரு நாயக்கரை உள்ள பூந்து காப்பாற்றுறாண்ணே இவங்களை. மதுரந்து வந்த பின்னாடி வந்த படம் ராமநாயக்கன்னா ரமணா நாயக்கன் எழுதியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு படம் ஒரு திடீர்னு குறைஞ்சிருச்சு காலியாட்டும். யூசுப் கான் நாலஞ்சு பேர் தான், ஒரு பத்து பேர் தான் நிற்கிறாங்க. துரையூர் ரெட்டியார் படம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃப்ரெஞ்சு சார்பாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. அந்த படையோடு சேர்ந்து இருந்தவங்களாம் இந்த வேப்பூர் பரையரசன் சொல்கிறாங்க. அவங்க படையிலேருந்து இருந்திருக்காங்க. இட் மீன்ஸ் காவல்காரங்க இருந்தவங்க, லேண்டுக்கெல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருந்தவங்க. வேறு போர்க்களத்தில் அவங்களும் ஆயுதந்து செட் பண்ணி சண்டை போட்டிருக்காங்க. இந்த பதிவு ஆகிப்போச்சு இங்கிலீஷ்காரருக்கு எதிராக. காலியாட் பதிவு பண்ணுறாரு. துரையூர் ரெட்டியார் கூட சாந்தா யாரெல்லாம் பிரட்டி எடுக்கும்போது இந்த சிடிஐட் கம்யூனிட்டி ஆக்ட் பண்ண அந்த ஆஃபீஸர்ஸ் இவங்களை எடுத்து உள்ளே போட்டுறாங்க. ஓ, நீங்களே எடுத்து எங்களை ஃபைட் பண்ணியிருக்கீங்களே அன்னைக்கு துறையூரில் 1758. ஸோ இவங்களே உள்ளதைக்கு போடு அப்படின்னு போட்டதில் தான் வந்தது தான் வேப்பூர் பரையர்ஸ் சிட்டி ஆக்டில். அவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு செட்டில்மெண்ட்டில் கேம்பில் இருந்தாங்க. ஆர்காடு செட்டில்மெண்ட் கேம்பில் அவங்க எப்படி வெளியே வந்தாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்காடில் இந்த திருச்சி துறையூரில் போய் திருச்சி துறையூர் கடுமையான போர் நடக்குது. அதில் யூசுப் கான் லீத்தலி வூண்டடு அடிபட்டார், புல்லட் ஷாட் அடிபட்டு அந்த காயத்தை சரி பண்ணிட்டு போராடிட்டு இருக்காரு. போராடுறாரு. இந்த மீன் டைம் அவருடைய மதுரிலேருந்து வந்த ரமண நாயக்கருடைய நாயக்கு படம் ஒன்று வந்து உள்ளே அவர் கை கொடுத்துருது. கை கொடுத்து அந்த படையை வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடுறாரு. யார் துரையூர் ரெட்டியார் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சு முடித்த பிறகு காலியாட் பதிவு பண்ணியிருக்காரு. போர் முடிஞ்சு இங்கே பாண்டிச்சேரி அடித்தாச்சு. பாண்டிச்சேரி ஆர்மி குளிச்சுக்கிட்டு இவங்க தான் நாளைக்கு சென்னை வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவான் துரையூர் ரெட்டியார். அப்போ துரையூர் ரெட்டியார் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார் நீ புரிஞ்சுக்குங்க. கேப்டன் காலியாட்டும் அவரையும் யூசுப் கானையுமே ஜெயிக்கிற அளவுக்கு நெக்கில் கொண்டு வந்துட்டேன்னா அவன் அந்த ரெட்டியார் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். துரையூர் ரெட்டியார் அவர் வரலாற்றில் புரிஞ்சுக்கணும். அவருக்கு பக்கப்பலம் அந்த மண்ணின் மக்கள் இருந்திருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபைன் பண்ணி திடீர்னு நாயக்கர் படம் உள்ளே போந்ததுனால ஜெயிச்சிடுறாங்க யூசுப் கான். ஜெயிச்சு முடித்தோடனே துரையூர் ரெட்டியார் வந்து லட்சக்கணக்கான புண்ணுதாரன்ட்டுருக்கார். நான் பணம் கல்யாட்டிட்டேன், கல்யாட் வாங்க மாட்டேன்ட்டார். சமாதானம் பேசி பணம் கொடுத்தனே விட்டுருங்கன்றாரு. அதேமாரி யூசுப் கான்ட்டும் போய் அவர் பேரம் பேசியிருக்காரு. நான் இத்தனை லட்சக்கணக்கான புண்ணு தரேன் விட்டுருங்க இப்படி சமாதானமாக போயிடுவேன்னு யூசுப் கான்ட்டை. யூசுப் கானும் பணத்துக்கு மயங்கலை. இதோடு எழுதியிருக்காங்க மொழி. அப்புறம் அவங்க என்ன நடந்துன்னு தெரியல. என்ன நடந்திருக்குன்னு யோசித்துக்குங்க. பீஸ் பீஸாக வெட்டி அறிஞ்சிருப்பான் யூசுப் கான். ஏன்னா நடந்திருக்கணும் பதிவில் அதோடு ரெண்டு போச்சு. ரெண்டு பேரும் பணம் வாங்க மறுக்கவில்லை. பணம் கொண்டு வந்து கொடுத்தார் துரையூர் ரெட்டியார். வாங்கலைன்னாங்க. இவர் யூசுப் கானோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா தரமட்டமாக அழிச்சிடுறது. நெல் பொண்ணு மணியெல்லாம் அழிச்சிட்டே போனான் என்ன. அது யூசுப் கானோட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அவன் அங்கே இருக்கான், நம்ம இங்கேருந்தே அழிச்சிக்கிட்டே போனான். அங்கே போகும்போது அவன் எம்டி ஆயிடுவான்ருக்கான். அவங்களுக்கு சாப்பாடு போகக்கூடாது, ஆயுதம் போகக்கூடாது, படை போகக்கூடாது, மூணியம் கட் பண்ணுருக்கான். இங்கேருந்து நான் திருச்சியிலேருந்து போகிற வழியிலே அடிச்சு கழுவி இருக்கான். அப்படியே போகும்போது யூட்டன் எடுத்து காஞ்சிபுரத்தில் பூந்துருக்கான். காஞ்சிபுரத்தில் பூந்து செங்கல்பட்டில் பூந்து அங்கே இருக்க ஃப்ரெஞ்சு படை அப்புறம் கழிவு பண்ணிட்டே போயிருந்திருக்கான். யூசுப் கான் போகிற போக்கில் அடிச்சுட்டே போயிருக்கான். அவன் வந்து திருவான்மூர் வந்து சேர்றான் கடைசியில். திருவான்மூர் தான் மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸு. நம்ம மதுரைக்கு மெட்ராஸ் அவுட்ரு வந்துட்டாங்க. வரும்போது அங்கே வர்ற பின்னாடி திரும்பி பார்த்தா எந்த ஃப்ரெஞ்சுக்காரன் கிடையாது. லாலி வந்து அங்கேருந்து படை வரும், பொருள் வரும், உணவுப் பொருள் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எதுவுமே வரலை. அப்போ தான் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அவன் தான் கேட்குறான் ஹூ இஸ் தட் யூசுப் கான். இதே கேள்வி தான் டூப்ளே கேட்டான். யாரா அவன் அந்த யூசுப் கான் கருதுனா என் பிள்ளைன்னு. அதே கேள்வி லாலி கேட்குறான். யாரா அவன் ஒருத்தன். அவனை பார்த்துட்டு சொல்கிறான்னு இப்போ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாதுன்னு கூட போன கேள்வி ஆட்டி எழுதுறான். பிளண்ட் எழுதுகிற கூட போன இங்கிலீஷ் மேஜர் எழுதுறான். அவன் ஏதோ ஒன்று செய்கிறாங்க. அவன் நம்ம அதை சொல் அவன் எங்கே லாலி எழுதுறான்னு தேர் லைக் ஃப்ளைஸ் ஆனர் ஈ மாரி அவங்க அந்த யூசுப் கான் படை இந்த பக்கம் பற்றி விட்டு இந்த பக்கம் வந்து ஒட்டிக்கிடுவாங்க, இந்த பக்கம் பற்றி விட்டு எங்கே வந்து ஒட்டிக்கிடுவாங்க. தேனி மாரி எங்கன்னா பற்றி விட்டா எங்கேயாவது இடத்த வந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு ஈப்படை அப்படின்றிருக்கான். இப்படியாக யூசுப் கான் கொடுத்த அதிரடியில் என்ன பண்ணிட்டான், பிளாக் பண்ணினேன். பாண்டிச்சேரிலேருந்து இவங்களுக்கு சப்ளை வந்தாகணும் ரெண்டு. இந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் கண்ட்ரோல் வந்துருக்கு, பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு கண்ட்ரோல் இருக்குது காஞ்சிபுரம்லாம். அங்கேருந்து வாங்கணும், திருச்சி பக்கம் வந்தாகணும். ஃபுட்டு சாப்பாடு தான், நெல் அரிசி குடிக்க தண்ணி ட்ரிங்க்ஸ் வேணும், ஆடு மாடு வேணும், கறி கோழி கறி வேணும். அதேமாதிரி யூசுப் கான் எப்பயுமே என்ன செய்வார், எங்கே படையெடுத்து போனாலும் பதிவு பண்ணியிருப்பேன் எழுதிட.
யூஸ்வலி எங்கே படையெடுத்து போனாலும் ஆடு மாடு சிக்குன்னா உடனே கைப்பற்றிடுவார். 1000 ஆடு மாடு 2000 கோழி கூட பிடிச்சி போயிடுறது யூசுஃப்கான். அதுக்கு தனியாக ஆளை போட்டு இதை பற்றிட்டு போங்கடா சென்னை வரைக்கும் வரான். ஏன்னா இதை நான் இதில் வரலாற்று இல்லை, அதை நான் படித்ததை சொல்கிறீங்க. 1751 சாதாரண எடுபடியாக இருந்த ஜுபேதாரை 10 குதிரைக்காரனை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருந்தவன் தான் மருதநாயகம் பிள்ளை நெல்லூரில். அப்போ அவனுக்கு என்ன தெரியுமா வேலை கொடுத்தாங்க, லாரன்ஸு ஸ்டிங்கர் லாரன்ஸ் கொடுத்த வேலை என்ன தெரியுமா, திருச்சியில் இருக்க படைக்கு சென்னையிலேருந்து மதுரையிலேருந்துலாம் சாப்பாடு கொண்டு போகிற வேலை. ஆர்கா நவாபுட்டு மருதநாயகம் வேலை பார்த்துருக்காரு. நான் மருதநாயகம் பற்றி நான் தனி டீட்டெயிலாக ஒரு வாரத்துக்கு சொல்கிறேன். மருதநாயகம் பிள்ளை ஒரு லட்சியத்தோடு போனான், நான் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ராஜா இதாண்டா, இந்த லட்சியத்துக்கு எவன் குறுக்க வந்தாலும் கொள்ளுவேன், இதான் அவனோட கான்செப்ட். முத முதல் 1751 ஆர்கா நவாபுட்ட போகும்போது வீட்டு எடுபடி பையனாக போயிருக்கான். அப்போ இவர் பெர்சனாலிட்டி கமலாசன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட காரணம் எனக்கு தெரியுது. கமலாசன் மாதிரியே இருந்திருப்பார் யூசுஃப்கான், நோ டவுட். ஆள் ஹைட் வெயிட் பெர்சனாலிட்டின்றான், இங்கிலீஷ்காக எழுதியிருக்கான்னு. அவ்வளோ ஹேண்ட்ஸம் அழகாக இருப்பான் மருதநாயகம்னு அவனை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்த பிரிஸ்டன் ஃபாதர் எழுதியிருக்காரு. பிரஸ்டன் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கே அவனை கொஞ்சம் என்கிட்ட விலைக்கு வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அவன் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பான், அழகாக இருப்பான், நீட்டாக இருப்பான், பட் அன்எஜுகேட்டடு, படிக்காதவன். அவனை கூப்பிட்டு போய் நான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தேன். இங்கிலீஷ் பேசுவான், ஃப்ரெஞ்சு பேசுவான், தெலுங்கு பேசுவான், கன்னடத்தில் இருந்ததுனால, ஆந்திராவில் இருந்ததுனால, நெல்லூரில் தெலுங்கு பேசுவான், கன்னடம் பேசுவான், மைசூரில் இருந்ததுனால, என்ன சகல் லாங்குவேஜும் பேசிட்டு இருந்திருக்கான். என்ன ஒரு சாதாரண படிக்காதவன், நீங்கள் சொன்ன மாதிரி கண்டதும் கேட்ச் பண்ணும்போது நாலேஜபிள் பர்சனாலிட்டி, சைல்டு ப்ராடக்ட் ஹைட் வெயிட் பர்சனாலிட்டி, வீரம், விளையாடக்கூடிய வீரம். ஆர்கன் அப்படி போகிறதுக்காக வேண்டி தன் பேரை யூசுஃப்கான் மாற்றிக்கிட்டார். இவர் தான் மாற்றிக்கிட்டார், வேறு யாரும் மாத்திரம்லாம் வச்சுக்காதீங்க. இங்கே குதிக்கு வளர்த்தான் அங்குதி நோ. மருதநாயகம் பிள்ளை தன்னைத்தானே இஸ்லாமிய மாற்றிக்கிட்டாரு. பிகாஸ் அவர் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பிள்ளை மகன். ராம்நாட்டில் மறவர்களும் நாயக்கர்களும் டாமினேட் பண்ணி வாழக்கூடிய ஒரு ஊரில், பனையூரில், ஒரு சாதாரண கிராமத்தில், ரொம்ப சின்ன எண்ணிக்கை உள்ள ஒரு பிள்ளைமார் இனத்தில் பிறந்த ஒரு யூசுஃப்கான், நான் அந்த நாட்டுக்கு மன்னனாகணும்னா எவனும் ஒதுக்க மாட்டான், நாயக்கரும் ஒதுக்க மாட்டார், மறவரும் ஒதுக்க மாட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ்காரன் திறமையை வச்சு எல்லோரும் ஒத்துக்குவான், இங்கிலீஷ்காரனை ஃபாலோ பண்ணார். முஸ்லீமில் ஜாதியும் இல்லை மதமும் இல்லை, முஸ்லீம் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாரு. முஸ்லீம் கன்வெர்ட் பண்ணதுனால தான் முகமது யூசுஃப்கான் பேரை வச்சுக்கிட்டு, இவரே வச்சுக்கிட்டார் தான் உண்மை. அதனால தான் ஆர்காட் நவாப் முகமது அலி கான் வாலாஜாகிட்ட பக்கத்தில் வீட்டுக்கு போனார் வேலைக்கு. அப்போலாம் நான் முகமது நவாப்னா அவருடைய பொண்களும் அவர் குடும்பமும் பெர்மிஷன் பண்ணாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது, அவங்ககிட்ட நில பேர் வாங்கணும். இப்போ ஒரு முகராட்சி உள்ள ஒரு மனிதன், அதனால் நவாப் பக்கத்தில் வச்சுக்கிட்டான். இவருக்கு என்ன வேலை தெரியுமா, நவாப் கொடுக்க லெட்டர் கொடுப்பார், அப்புறம் என் ஃபோனாக எஸ்எம்எஸ் எதுவும் கிடையாது. ஒரு ஓலை எழுதி கொடுத்தா அதை கொண்டு போய் இங்கேருந்து சென்சார்ஜ் போட்டு போய் கொடுத்துட்டு வரணும், அங்கே பதில் கொடுப்பாங்க, அதை கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு செலவுக்கு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு சில்லற காசை வாங்கிட்டு இதுதான் பண்ணியிருக்காரு யூசுஃப்கான். அதுக்கு நல்ல பேர் உறுதியில் சொல்லுவாங்க, அந்த தபால் பணத்தை வாங்கிட்டு வர்றது நம்பிக்கையான, காசு விஷயத்தில் நாணயமான யூசுஃப்கான், பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கமானவர் யூசுஃப்கான். ஒன்றும் சந்தேகம், ஒரே பொண்ணு தான் மாசா, இங்கே ரேப் பண்ண அங்கே தூக்கிட்டு போனால் அந்த வரலாறே கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு மாசா ஆர்காட்டில் சந்திக்கிறான், ஒரு அடிமை பெண்ணு, ஒரு ஃப்ரெஞ்சு கிடையாது, போர்ச்சுகீஸ் லேடி, மலையாளம் கலந்த கலப்பினா பொண்ணுது. அவளை மேரேஜ் பண்ண அவளுக்கு அவனே வாழ்கிறான், அவகூட வாழ்கிறான், அவளை தான் அவங்க கதை. மத எங்கே கல்பிரிட்ஸ் திறமை எங்கேயும் பதிவாகலை. பெண்கள் விஷயத்தில் குடித்ததாகவும் பெரிய பதவி கிடையாது. அவள் சைவ பிள்ளை மாரி இருந்திருக்கான், எண்ணி கோழி மாதிரி மட்டன் சாப்பிட்டதாகவும் வரல பதிவு கிடையாது. ஒரு டைப்பாடாளாக இருந்திருக்காண்ண. இதனால தான் ஆர்கான் ஆகப்பட்டு எடுபடியாக போய் சேர்ந்து அங்கேருந்தே தன்னை அங்கேருந்து இங்கிலீஷ்காரனை பழகிறாரு. இந்த லெட்டர் கொடுக்க போகிறோம், இங்கிலீஷ் பெரிய ஆள் பழகும், இங்கிலீஷ்காரங்க அட்மிட் பண்ணுறான். அதெல்லாம் பிரஸ்டன் வந்தவன் எடுத்துக்கிறாங்க கூட, எடுத்து ட்ரெயினப் பண்ணுறாரு. அங்கே யுத்தத்தை கற்றுக்கிறான், ஈஸ்ட் யூரோப்பியனுடைய வார் கற்றுக்கிறான்னு, உருது கற்றுக்கிறான், நவாபுட்டே இருந்து வளர்றான். அதனால தான் ஆர்காட் நவாப்னால் என்கிட்ட எடுபடியாக இருந்தவன் எப்படா மதுரைக்கு ராஜா ஆகலான்றது தான் கான்ஃப்ளிக்ட். ஆர்காட் நவாப் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் யூசுஃப்கானை. யூசுஃப்கான் வந்து இவன்ட்டு எடுபடியாக இருந்து வளர்ந்து 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 ஒரு சேச்சில் கமாண்டர் இன் சீஃப் ஆகிறான். இங்கிலீஷ்காரன் காலத்தில் ஒரு தமிழன் வந்து கமாண்டர் ஆனது யூசுஃப்கான் மட்டுமே. எல்லாம் சின்ன சின்ன போஸ்ட்களை கொடுக்க மாட்டான், துப்பாக்கி பேரையும் கையில் கொடுக்க மாட்டாங்க இங்கிலீஷ்காரங்க. கமாண்டர் இன் சீஃப்னு கமாண்டர் தான் கமாண்டன் யூன் சாஃப்னு சொல்கிறோம். கமாண்டர் ஆகி 1954 அதை சொல்ல வரேன், சாப்பாடு உண்டு கொடுத்தது. கமாண்டர் ஆக்குனது வந்து லாரன்ஸ் ஸ்டிங்கர், பீஷ்மர் மாரி ஃப்ரெஞ்சுடைய அமெரிக்கன் பிரிட்டிஷுடைய ஆர்மி சீஃப் கமாண்டர் லாரன்ஸ் ஸ்டிங்கர். அவர் தான் ராபர்ட் கிளைவுக்கு பாஸு, ராபர்ட் கிளை உருவாக்குனது ஸ்டிங்கர். அதேமாதிரி யூசுஃபான உருவாக்குனது லாரன்ஸ் ஸ்டிங்கர். அவர் ரெக்கமெண்டேஷனில் தானே கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க, என்ன ஒரு 3 மாதமாக செஞ்சுருக்காங்க அந்த மெடலை மட்டும். அதில் யூசுஃப்கான் பேர் போட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போட்டு இவர் எழுதுகிறாரு லாரன்ஸ் ஸ்டிங்கர். இப்படி ஒரு வீரனை நீங்கள் திருச்சி நமக்கு ஹெல்ப் பண்ணா, அவனுக்கு சாப்பாடு அப்படி கொடுத்தது
நேரத்துக்கு இங்கிலீஷ் படைக்கு சாப்பாடு ஆடு மாடும் கொடுத்ததுனால இல்லாட்டி செத்துருப்பான் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் படை திருச்சியில் 1952 சந்தாசாபி இருக்கும்போது சாப்பாடு ஒன்று கொடுத்தவர் துணிஞ்சு போயிருக்கான். என்ன ஃப்ரெஞ்சுக்காரன் சுட்டுட்ருக்கேன் அடிச்சுட்ருக்கேன் சாப்பாடை கொண்டு கரெக்டாக போய் கொடுக்குறது. இங்கிலீஷ்காரங்க இவனை கண்ட சந்தோஷ கூதாடு வாங்கலாம். தண்ணி ட்ரிங்க்ஸு சாப்பாடு எப்படி இருக்கும் பாருங்கள். போர்க்களத்தில் பசியோடு இருக்கவனுக்கு குடிக்க ட்ரிங்க்ஸும் சாப்பாடு கொண்டு கொடுத்த கடவுள் மாதிரி தெரியுமா. அப்படி பேர் வாங்கினவன் தான் யூசுஃப்கான். அதனால தான் அந்த பறவைனால் என்ன பண்ண எங்கே ஆடு மாடு கோழியை பார்த்தா உடனே கைப்பி தருவானா கைப்பி இங்கிலீஷ்காரனுக்கு கிஃப்ட் மாரி அனுப்புறதுனா. இதனால தான் இங்கிலீஷ்காரர் வந்து நமக்கு சாப்பாடு போட்டவன் பசியில் காப்பாற்றினவன் நம்மளை காப்பாற்றின யூசுஃப்கான் அவனை பெரிய கொண்டாடிருக்காங்க. இதனால தான் அன்றைக்கி வார்டன் திருச்சியில் சந்தா சாபி எதிராக ஃப்ரெஞ்சுக்கு எதிராக ஃபைட் பண்ணும்போது லாரன்ஸ் சிங்கர் பசியில் வடைகிட்டு இருக்கும்போது இவன் சாப்பாடு கொண்டு கொடுத்தவன் சுற்றி ஃப்ரெஞ்சுக்காரங்க சுட்டுட்டு இருக்காங்க என்ன துப்பாக்கி வச்சு. இது எழுதுறாரு. சுடும்போதான் அந்த கர்னல் காளியாட்டு பார்க்குறான். கர்னல் காளியாட்டு பதுங்கி உட்காந்துருக்கான் இங்கிலீஷ்காரன். இவன் துப்பாக்கி சத்தம் எதுவும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஐம்பட்டு கண்டுக்கிற வந்து சாப்பாடையும் ட்ரிங்க்ஸும் கொடுத்துருக்கான். காளியாட்டு அங்கே விரண்டு போனான். என்னடா அச்சு ஒன்றும் இல்லாமல் வேலை கொடுக்குறதுங்க சாப்பாடு சாப்பிடுங்கன்றிருக்கான். ஒரு இவர் மாவீரன் வந்து சமையல்கார வேலை பார்த்துருக்கான். என்ன இந்த சர்வீஸ் பாராட்டி தான் 54 அவனுக்கு மெடல் கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் மெடல் கொடுத்தான் திருச்சி வாரில் நம்ம ஃப்ரெஞ்சு எது ஜெயிச்சது காரணம் யூசுஃப் கான். அதை அப்ரிஷியேட் பண்ணி அவனை என்கரேஜ் பண்ணால் இந்தமாரி வீரர்கள் நல்லா இருப்பாங்க. என்னென்னா இங்கிலீஷ் பதில் எழுதுறாங்க பீஹாட்டு எப்பயுமே திறமையும் அறிவியும் அப்ரிஷியேட் பண்ணுறது கம்பெனி. ஸோ நாங்கள் அவனை மரியாதை படுத்துகிறோன்னு கமாண்டர்னு பட்டம் கொடுத்து தளபதி ஆக்கி மெடல் கொடுக்குறாங்க. என்ன ஒரு மோதிரம் கொடுக்குறான். என்ன இது இந்த இந்த கோட்டை காப்பாற்றினதுக்கு சும்மா ஒன்று யூஸ் பண்ண வந்துடல. இப்போ தான் சொன்னீங்கன்னா லாரன்ஸ் இந்த இவன் நம்ம லாலி படையெடுத்துருக்கேன் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜில் காஞ்சிபுரம் உள்ளே என்ட்ரு ஆகிட்டார். அடுத்து வந்து சென்னைக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெஞ்சுக்கு லாலிக்கு வேண்டிய படைப்பொருளும் வெடிமருந்தும் வந்து சேரலை.